SRMPR Global Railways in சென்னையிலிருந்து சீரடிக்கு மே மாதம் 9ஆம் தேதி 5 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா முன்பதிவுக்கு 8008800800 சென்னை சாலிகிராமத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பத்மம் சைவ உணவகத்தை இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் பத்மம் உணவகத்தின் இயக்குனர் பத்மபிரியா மற்றும் சிறப்பு விருந்தினராக திரைப்பட இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் கலந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து கே எஸ் ரவிக்குமார் உணவகத்தினை திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கே எஸ் ரவிக்குமார் பத்மம் உணவகத்தின் இரண்டாவது கிளையினை திறந்து வைத்தது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். எஸ்ஆர்எம் குழுமத்திற்கும் தனக்கும் பல ஆண்டுகளாக நெருங்கிய தொடர்பு உண்டு என்றும் அவர்களின் வீட்டில் உள்ள சமையல் அறைகள் பெரிய உணவகத்தை போன்று இருக்கும் என்றும் தெரிவித்தார். பத்மம் உணவகத்தின் முதல் கிளை ஏற்கனவே தியாகராய நகரில் செயல்பட்டு வரும் நிலையில் இந்நிறுவனத்தின் இரண்டாவது கிளை சென்னை சாலிகிராமத்தில் திறக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பத்மம்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டு ஏற்கனவே அவங்க வெங்கட் நாராயணா ரோட்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது நல்லா நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து ரெண்டாவது ரெஸ்டாரண்ட் பத்மம்ன்ற பேரில். இது மாதிரி இன்னும் நிறைய பத்மம்ன்ற பேரில் வந்து ஒரு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் அவங்க ஓப்பன் பண்ண போகிறாங்க. இந்த ரெண்டாவது இதுக்கு ஓப்பனிங்க்கு வந்து என்னை கூப்பிட்டாங்க. நான் வந்தேன். ரொம்ப சந்தோஷம் என்னை கூப்பிட்டதுக்கு. நான் வந்து காலம்பரம் இந்த பெசரெட் உப்புமான்னு ஒன்று, யூஸ்வலாக பெசரெட் உப்புமான்றது ஆந்திரா ஃபுட்டு ஃபேமஸ்ஸு. ஆனால் இங்கே வந்து அந்த உப்புமா வந்து ஒரு மாதிரி நெய்யில் கொஞ்சம் நெய் போட்டு, ரொம்ப இல்லை எண்ணெயாகவும் இல்லை எதுவும் இல்லை, நல்லா ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அப்புறம் வந்து இந்த இது இடியாப்பம் பிரியாணின்னு எல்லாமே பியூர் வெஜிடேரியன் தான் அவங்க. அது பியூர் வெஜிடேரியன். ஆனால் சாப்பிட்றது வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி. அதனைத் தொடர்ந்து பத்மம் சைவ உணவகத்தின் சமையல் கலை நிபுணர் அனிப் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பத்மம் உணவகம் முழுமையான சைவ உணவகம் என்றும் இங்கு பயன்படுத்தப்படும் அனைத்து பொருட்களும் தரமான பொருட்கள் எனவும் குறிப்பிட்டார். மாதந்தோறும் புதிய இரண்டு வகையான உணவுகளை அறிமுகப்படுத்துவதாகவும் இன்று இடியாப்ப பிரியாணி, ஹைதராபாத் ஸ்பெஷல் தேங்காய்பால் உப்புமா தயாரித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஸோ இதில் வந்து தரமான பொருட்கள் தான் எங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஹைஜீன் அண்டு நல்ல குவாலிட்டியான ரா மெட்டீரியல்ஸ் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து டேஸ்ட்டுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்குறோம். இதில் வந்து எல்லா டிஷ்ஷஸுமே நல்ல தரமான நெய், தேவையான இடத்துல ஆயில் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப மினிமல் அமௌண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நாங்கள் வந்து எவ்ரி மந்த்ஸ் ரெண்டு நியூ டிஷ்ஷஸ், யூனிக் டிஷ்ஷஸ் பண்ணுறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இடியப்பத்தில் செட்டிநாடு ஸ்டைலில் இடியப்பம் பிரியாணி மாதிரி பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆயிலெலாம் ரொம்ப மினிமலாக இருக்கும், வெஜிடேரியன், கம்ப்ளீட் வெஜிடேரியன். அதோட பூந்தி ரைத்தா கொடுத்து இது ஒரு கன்செப்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து சாரும் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லாயிருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணாங்க. நல்ல ஃபீட்பேக்ஸ் வருது.